ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சேனல் ட்ரெண்ட் டாக் இன் தமிழ். இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா, உலகத்துல 5 திறக்கப்படாத அறைகள் இருக்குது. அதை பத்தி என்னென்ன விஷயம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சிகப்பு கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுவாங்க. இப்ப வாங்க என்ன விஷயத்துல போவோம். நம்ம வாழ்ற இந்த பூமியில பல மர்மங்கள் வந்து நிறைஞ்சுதான் இருக்குது. ஆனா அந்த மர்மங்களுக்கெல்லாம் நம்ம திறக்கிறதுக்கு நம்ம கிட்ட சாவி இருந்தாலும் ஒரு சில மர்மங்களை நம்மளால திறக்கவே முடியல. அது ஏனோ தெரியல. அப்படி திறந்தா அதுக்கு பின்னாடி என்ன நிகழ்வு நடக்குன்ற விஷயம் தான் நமக்கு கற்பனைக்கு எட்டாத அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னா மார்பிளால செய்யப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்குது. சோ அதை வந்து திறந்தா கார்பன் டை ஆக்சைடு உள்ள போய் என்ன பண்ணுன்னா அந்த மார்பிள் மேல பட்டுச்சுன்னா அது வந்து கால்சியம் கார்பனேட்டா மாறிடும். சோ அந்த பளபளப்பு தன்மை போயிடும். அதனால அந்த அறையை திறக்க மாட்டேறோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால ஏற்க முடியல. அப்பனா இந்த அறைக்குள்ள ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயங்கள் இருக்கலாம், அதனாலதான் அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல பேர் கருதுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கிசா பிரமிட். இந்த கிசா பிரமிட் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இதுதான் உலகத்திலே பெரிய பிரமிடு. சோ இந்த கிசா பிரமிடுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை எப்படி பாத்தீங்கன்னா, அதாவது சிங்கம் உடல் அமைப்பு கொண்டு மூஞ்சி வந்து மனுஷனோட மூஞ்சி மாதிரி அந்த ஒரு சிலை இருக்கும். இப்ப சமூகத்துல ஆராய்ச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சிலைக்கு கீழே 25 அடி ஆழத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அறையை அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அந்த அறையை அவங்களால திறக்க முடியல. சோ ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த அறைக்குள்ள ஏதாவது ரகசியம் இருந்திருக்கும், அதனாலதான் அவங்க திறக்க முடியாத அளவுக்கு இந்த கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. சோ இது திறந்தா இதுக்கு முன்னாடி பல ரகசியங்கள் வெளி வரலாம். அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து தினம் தினமும் அதை திறக்கிறதுக்கான வழியை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது திறந்தபடி இல்ல. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் இருக்கிற பத்மநாபன் சுவாமி கோயில். இந்த கோயிலை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வந்து மறுபடியும் உலகம் ஃபுல்லா ஒரு வைரல் ஆனதுக்கு காரணம் வந்து 2011 அந்த கோயிலுக்கு அடியில் இருக்கிற ரகசிய அறையில ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அந்த கோயில் உள்ள அந்த 6 ரகசிய அறை இருக்குது, அங்க வந்து 5 ரகசிய அறைகள் ஓபன் பண்ணாங்க. சோ ஓபன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த 5 அறையில மட்டுமே விலைமதிப்பற்ற பல தங்கம், வைடூரியம், கோல்டு அந்த மாதிரி பல விஷயங்கள் பொக்கிஷமா நம்ம கிடைச்சது. ஆனா அதுல வந்து ஒரு 6வது அறையை மட்டும் அவங்க திறக்க முடியல. கண்டிப்பா அந்த 6வது அறையில ஏதாவது ரகசியம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க திறக்க முயலப்படும் போது அங்க உள்ள நம்பூதிரர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறை வந்து சாபம் பெற்ற அறை, அதை வந்து நம்ம யாரும் திறக்க கூடாது, அதை திறந்தீங்கன்னா இந்த உலகம் அழியறதுக்கான விஷயங்கள் நடக்கும், அதனால அதை திறக்காம இருக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை நிறுத்திட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த அறைக்குள்ள என்ன இருக்குது, அதை ஏன் திறக்க முடியல அப்படின்ற விஷயம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. 4வது விஷயம், சீன பேரரசின் கல்லறை. சீனாவோட முதல் பேரரசரான குயின் ஷிங் ஹாங் அவர் இறந்தப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மறுவலம் வந்துச்சுன்னா அவர் வந்து அவருக்கு நம்மள மேல ஒரு ஆர்மி தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கல்லறையை சுத்தி ஒரு டெரகோட்டால செய்யப்பட்ட ஸ்கல்ப்சரை, அவங்க படை வீரர் மாதிரி ஒரு உருவம் கொண்ட ஸ்கல்ப்சர் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட கல்லறை சுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டெரகோட்டா ஸ்கல்ப்சர் பாத்தீங்கன்னா அதுல என்ன ஒரு வியப்பான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய முக அமைப்பும் சரி ஒருத்தருடைய உடல் வாகுவும் சரி மத்தவரோட ஸ்கல்ப்சருக்கு இருக்காது. சோ இதுதான் அந்த டெரகோட்டா ஸ்கல்ப்சரோட ஒரு முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த கல்லறையை சுத்தி 8000 ஸ்கல்ப்சர் வந்து அவங்க நிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் அதுல 130 ரயாட், அதாவது குதிரை வண்டிகள், 150 குதிரைகள் எல்லாமே அந்த டெரகோட்டால செய்யப்பட்டு அந்த கல்லறையை சுத்தி அவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த பேரரசரோட பாதுகாப்புக்காக அவங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு இருந்தும் நம்ம இவ்வளவு தொழில்நுட்பத்தில் நம்ம முன்னேறி இருந்தா கூட அந்த பேரரசரோட கல்லறையை நம்ம இன்னைக்கு வரைக்குமே எந்த தொழில்நுட்பம்னாலும் கூட அதை வந்து திறக்க முடியல. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அதை திறக்கிறதுக்காக பல விஷயங்கள் மேற்கொள்ளதான் பண்றாங்க. ஆனா விடை இல்ல. 5வது விஷயம் பாத்தீங்கன்னா, கனடால இருக்கிற ஹோட்டல். கனடால இந்த பென் ஸ்பிரிங் ஹோட்டல் ஹால்பர்ட், அந்த ஹோட்டல்ல போய் நீங்க அதாவது எந்த ரூம் கேட்டாலும் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அந்த ஹோட்டல்ல 873வது ரூம் மட்டும் உங்களால புக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரூமுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருந்திருக்குது. இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரூம் மூடிட்டாங்க. அதாவது அந்த ரூம்ல கணவன், மனைவி, ஒரு குழந்தை, ஒரு அழகான குடும்பம் வந்து ஸ்டே பண்ணிருக்கிறாங்க. ஒரு கணவன் என்னன்னா அவருக்கு சம்பந்தம் இல்லாம அந்த குழந்தையும் அவங்க மனைவியும் அவர் கொன்னுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் அவரும் சுசோ இந்த விஷயத்தை வெளியே கசியாம இருக்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹோட்டல் நிர்வாகம் அந்த 873வது ரூம் அவங்க மறுசீரமைப்பு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வர கெஸ்டுங்களுக்கு அந்த ரூம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பல கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. என்னன்னா நைட்டு வந்து ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடந்ததாக அவங்க சொல்றாங்க. இதனால அவங்க வேலை செய்யறவங்க பல பேர் அந்த பக்கம் போகும்போது அவங்க கேட்டதாகவும் பார்த்ததாகவும் பல கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்துச்சு. சோ இதனால அந்த ஹோட்டல் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, 873வது ரூம் இன்னும் ஓபன் பண்ணக்கூடாது, அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி நிரந்தரமா அதை மூடிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த ரூமை கிராஸ் பண்றவங்க பல சத்தத்தையும்
முறையும் வினோதமான விஷயங்கள் நடக்கிறதா அவங்களால உணர முடியுது. சரி, நம்மள இன்னைக்கு இந்த பார்த்த ஒரு அஞ்சு விஷயமும் ஒரு வியப்பூட்ட விஷயமாக இருக்கும் நாங்க நம்புறோம். மேலும் இது போன்ற புதுமையான விஷயம் தெரிஞ்சு கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.